பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதான் நான் பண்ண போறேன், போ. மாமா இறங்குங்க. இறங்குமா? சார் மடிதிரி. மாமா ப்ளீஸ் இறங்குங்க மாமா. என்ன தாங்க என் கூட சிச்சு பேசுற, ஊர்லாம் சுத்துற, மடியில படுக்கலாம் இடம் கொடுத்த, இந்த மாதிரி எல்லாம் உரிமையும் கொடுத்துட்டு நம்ம வீட்டு குடும்ப நடத்த வான்னு கூப்பிட்டா மட்டும் வர மாட்டீங்க. இது உனக்கே நியாயமா இருக்கா? அதுக்கான நேரம் கூடி வரும்போது நீங்க கூப்பிட வேண்டியதே இல்ல, நானே வருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பொறுத்துக்க முடியல, அதனாலதானே உனக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், வா வீட்டுக்கு போலான்னு. மாமா நான் உங்க பொண்டாட்டி, உங்க கூட வந்து வாழாம என்னை விட்டே இருந்துருவனா நீங்க நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு உரிமையானவ, என்னைக்கு இருந்தாலும் நான் உங்க கூட தான் வந்து வாழ போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ பேசுறதெல்லாம் சரியா தான் பேசிட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு மட்டும் வரமாட்டீங்கிற, அது காரணத்தை மட்டும் என்னன்னு சொல்லு. சொல்லணும்னு தோன்றப்ப சொல்றேன். எனக்கு இப்ப பேச நேரம் இல்ல, வீட்டுக்கு கிளம்பி ஆகணும்னு தேடும். தங்கம் திரும்ப இதே மாதிரி இந்த நாலு மாதிரி சந்தோஷமா நம்ம அந்த இடத்துக்கு எப்ப போவோம்? உங்களை ஸ்கூட்டில உட்கார வச்சு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? பஞ்சாயத்து ஆபீஸ் வேலையெல்லாம் யார் பாப்பா? அப்படின்னா என்ன பாத்துக்கிறதுக்கும் நீ வேணும்ல? புலம்பாம போய் தூங்குங்க, போங்க. புலம்புறானா? புலம்ப விட்டுட்டடி தங்கம். போய் பாத்துட்டு வாங்களே, எங்க போனேன்னு தெரியல. காலையில டீ கடைக்கு போயிட்டு வரேன்னு போனா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளவே காணோம். போன் பண்ணி கேக்கலான்னு பார்த்தா போனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டான். எங்க போனேன்னு தெரியல, போய் பாத்துட்டு வாங்களே, மனசு கடந்து பதறது. இப்ப நீங்க போறீங்களா, நான் போட்டுமா? இரு இரு, நானே போய் பாத்துட்டு வரேன். அவன் குழந்தையா, போனும் வரமாட்டான். நல்ல வவரு தஞ்ச புள்ளதான் வந்துருவான். ஏண்டா எங்க போறேன் எங்க வரேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? காலையில போனவேன், இப்பதே வர்ற, இவ்வளவு நேரம் எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வர? பையனுக்கு ஒரு பொறுப்பு வேணா? மௌன போனதுதான் போன, போன் பண்ணி இங்கதான் போறேன், வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆகும்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நாங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருந்திருப்பல்ல. இவ வேற உன்னை தேடுங்க தேடுங்கன்னு நச்சடிச்சுக்கிட்டே இருந்தா. வருவே வருவேன்னு வாசலவே எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டு இருக்கது? மௌன அப்படி எங்கதான் போன? ஏண்டா ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்கா, ஏதாவது பதில் சொல்றியா? நீ பாட்டுல நின்னுட்டு இருக்க. நான் யார் கூட போனேன் எங்க போனேன்னு மட்டும் சொன்னா நீங்க ரெண்டு பேரும் அப்படியே ஆச்சரியப்பட்டுருவீங்க. அப்படி யார் கூட எங்கதான் போயிட்டு வந்த மவன சொல்லு, நீ சொன்னா நாங்களும் கொஞ்சம் ஆச்சரியப்படுவோம்ல. அது
என் பொண்டாட்டி கூட. இனியில என் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்பவே ஒரு அழகான ஊரு, அதுல ஒரு ஆறு, அங்க மரம் செடி கொடி எந்த பக்கம் திரும்பினாலும் அழகா இருக்கு. மேல வானம் கீழே பூமி. அப்படியே மோனே, கேக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் லேட்டா வந்தா பரவாயில்லன்னு நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பல்ல. இப்போ தொலைச்சியா நானும் இல்ல, குளத்துல மீன் பிடிக்கலான்னு இறங்கணுமா? அங்க என்னோட வேட்டி ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டு தண்ணில விடுறோம் எடுக்கிறோம். எடுத்தீங்க? தண்ணில விடுறோம் எடுக்கிறோம். எடுத்தீங்கப்பா, மீன் சிக்கிச்சா இல்லையா? இருங்க, இப்ப தானே குளத்துல வேட்டியோட இறங்கியிருக்காங்க பிடிப்பாக. நீ சொல்லுப்பா. மறுபடியும் தண்ணில விட்டோம் எடுத்தோம். மீன் சிக்கிச்சா இல்லையாப்பா? இல்லப்பா, ஒரு மீன் கூட சிக்கல. அதுக்காக இவ்வளவு நேரம் பில்டப். அங்கதான்ப்பா தப்பா புரிஞ்சுக்கிறோம் புள்ளைய. நான் யாரோட மாவன்? சங்கரபாண்டி மாவன். லேஸ்ல விட்டுருவானா? அங்க சின்ன பசங்க துண்டில் வச்சிருந்தானுங்களா, நைஸா அவனுக்கு செட்டிங் கொடுத்துட்டு துண்டில வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த துண்டில வச்சுக்கிட்டு அப்படி போட்டு மீனை பிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த மீனை அங்க கிடைக்கிற மசாலாவை வச்சு அப்படியே சுட்டு வச்சிட்டோம். இப்பா நல்ல மசாலாப்பா, நல்லா இப்படி இப்படி எல்லாம் போட்டு சூப்பரா வச்சிட்டேன். ஊருதே, எனக்கு ரெண்டு துண்டு எடுத்துட்டு வந்தியே. பத்தலப்பா, தின்றதுலே இருங்க, அவனை கொஞ்சம் சொல்ல விடுங்களேன். நீ சொல்லுங்க, குறுக்க பேசிக்கிட்டேன், நீ சொல்லி. அப்புறம் அங்க சுட்ட மீனை என் கையால எடுத்து அவளுக்கு ஊட்டின. அவ கையால அந்த மீன் துண்டை எடுத்து எனக்கு ஊட்டினா. அவ எனக்கு ஊட்டும் போது அந்த சுவை இருந்துச்சு, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, பள்ளம் மேடு அங்கங்க நடந்து ஓடி விளையாடி பா, அப்படி ஒரு சந்தோஷம் பா. அந்த புல் தரையில அதுல அப்படியே படுத்துக்கிட்டு வானத்துல இருக்க நட்சத்திரங்களை அப்படியே பாத்துக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம்பா. அது மட்டும் இல்ல, என் தங்கத்தல்ல என் தோல் மேல உப்பு முட்டை தூக்கிட்டு இங்க அங்கன்னு அப்படியே கிலோமீட்டர் பாக்கலப்பா சுத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன். அது மட்டும் இல்ல, அவ மடியில நான் படுத்துக்கிட்டு என் மடியில அவ படுத்துக்கிட்டு ஒரே காதல் கதையா பேசிக்கிட்டு இருந்தோம்பா. அங்க இருந்து கிளம்பி வர்றதுக்கு எனக்கு மனசு வரல. சரி என்ன பண்றது, எல்லாத்தையும் பார்த்தாகணும்ல நம்ம வாழ்க்கையில.